நம்ம ஜெயமோகன் அவர்களுடைய பனிமனிதன் அப்படிங்கிற நாவல்லிருந்து பல பகுதிகளை பார்த்துட்ருக்கோம். போன எபிசோடில் பார்த்தோம், பாண்டியன் அப்படிங்கிற இராணுவ அதிகாரி பனிமனிதனை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காக இமாலய மலையில் இருக்கக்கூடிய இன்னொரு பகுதிக்கு வரார். வரும்போது ஒரு பையனையும் காப்பாற்றி கூட்டிகிட்டு வரார். அந்த கிராமத்தில் டாக்டர் பிரபாகர் அப்படிங்கிறவரை சந்திக்கிறதுக்கு தான் அவர் வராரு. அந்த கிராமத்தில் இருக்கிற வீடுகள் எல்லாமே குடம் மாதிரி வித்தியாசமான முறையில் வடிவமைக்கப்பட்டிருக்கு. அதையும் அவர் பார்க்குறார். அன்றைக்கி ராத்திரி அங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுநாள் காலையில் எல்லோரும் பல் தேய்க்கிறாங்க. அங்கே வந்து அந்த ஊரில் ஒரு இன்னொரு விஷயம் என்னென்னா, தனித்தனியாக கிச்சன் யார் வீட்லேயும் கிடையாது. ஒரு பொதுவான காமன் கிச்சன், பொது உணவு கூடம் தான். அங்கே தான் எல்லாருக்கும் பொதுவாக சமைச்சு எல்லாருமே ஒன்றா சேர்ந்து சாப்பிட்டாங்க. அது மட்டும் இல்லை, அங்கே இருக்கக்கூடிய ஆடு மாடு எல்லாமே எல்லாருக்கும் பொதுவானது. ஒரு கம்யூனிட்டி லிவிங் மாதிரி இருக்குது அந்த ஊரில். அன்றைக்கி காலையில் பாண்டியன் அவருக்கு வந்து இந்த பார்லி மாவில் செஞ்ச அப்பமும் செம்மறி ஆட்டு பாலும் தான் உணவாக கொடுத்தாங்க. சாப்பிடும்போது அது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. கிராமவாசிகள் கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் இருந்தாங்க. அதில் ஒரு 19 குழந்தைகள் கூட இருந்தது. அவங்க கையிலெலாம் வந்து துப்பாக்கி வச்சுருக்கிறத பார்க்குறாரு. உடனே பாண்டியன் கேட்குறாரு, எதுக்கு இவங்க கையிலெலாம் ரைஃபிள்லாம் கொடுத்து வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்டோடனே, அப்போ டாக்டர் சொல்கிறாரு, இராணுவம் தான், நம்ம மிலிட்ரி தான் இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு மருந்து ட்ரெஸ்ஸு எல்லாமே ஃப்ரீயாக மிலிட்ரியே கொடுத்துரும். இவங்க தான் நம்ம எல்லை பாதுகாப்புக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க. இவங்களுக்கு தெரியாமல் இந்த மலைப்பகுதியில் யாருமே நடமாட முடியாது, அவ்வளோ விஷயம் தெரியும் அவங்களுக்கு இந்த மலையை பற்றி அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் சாப்பிட்டு முடிஞ்ச அப்புறம் டாக்டரோட ரிசர்ச் சென்டருக்கு போகிறாங்க. அங்கே போனால் அங்கே பலவிதமான மேப்பு, வரைபடங்கள், புகைப்படங்கள், ஃபோட்டோஸு எல்லாமே இருக்குது. நிறைய புஸ்தகங்கள் இருக்குது. பாண்டியன் வந்து எல்லா ஃபோட்டோஸையும் எடுத்து எடுத்து பார்க்குறாரு. எல்லா ஃபோட்டோலேயுமே அந்த பனிமனிதனோட பாதத்தடம், அந்த காலோட பிரிண்ட் மட்டும் எல்லா இடத்துலையும் இருக்குது. அப்போ டாக்டர் சொல்கிறாரு, இது வரைக்கும் கிடைச்ச எல்லா இன்ஃபர்மேஷன் தகவல்கள் எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது எனக்கு இந்த பாதத்தடங்கள் தான் நிறைய கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு டாக்டர். அப்போ வந்து பாண்டியன் கேட்குறாரு, இதை பார்த்தா ஒரு குரங்கோட கால் பாதத்தடம் மாதிரி தெரியலையா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு பாண்டியன். டாக்டர் கேட்குறாரு, எதை வச்சு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டோடனே, இல்லை இந்த பாதங்கள்லாம் பாருங்களேன், வெளிப்பக்கமாக திரும்பியிருக்கு, அதை வச்சு சொல்கிறேன். அந்த குரங்கோட பாதம்லாம் அப்படி தானே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அதுக்கு டாக்டர் சொல்கிறாரு, நீங்கள் சொல்கிறது கிட்டத்தட்ட சரிதான், ஆனால் பனிமனிதனை இது வரைக்கும் பார்த்த குழந்தைகள் எல்லாமே அவன் குரங்கு மாதிரி நடக்கிறது தான் சொல்கிறாங்களே தவிர அது அவன் குரங்குன்னு யாரும் சொல்லலை அப்படிங்கிறத பதிவு பண்ணுறார் டாக்டர். ஏன் தெரியுமா அவன் அப்படி நடக்கிறான் அப்படின்னு கேட்குறார் டாக்டர். தெரியலையே அப்படின்னு பாண்டியன் சொல்லவும், ரெண்டு காரணம் இருக்குது, இந்த பாதத்தடங்களை நல்லா கூர்ந்து பாருங்கள், உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னோடனே பாண்டியனும் அந்த ஃபோட்டோவை எடுத்து திருப்பி திருப்பி பார்க்குறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, டாக்டர் சொல்கிறாரு, மனுஷனோட பாதங்களுக்கு நடுவில் ஒரு வளைவு இருக்கும் நம்ம பாதத்தில். அப்போ நடக்கும்போது அதுதான் அந்த கிரவுண்டில் ஒரு கிரிப்பு கொடுக்கக்கூடிய அந்த வளைவுனால தான் நம்ம கால் வந்து ஒரு கிரிப்போட நடக்குது கிரவுண்டில். எம்பி கால் எடுத்து வைக்கவும் அப்போ தான் முடியும். ஆனால் இந்த ஃபோட்டோவில் இருக்கிற பாதத்தடத்துலலாம் பாருங்களேன், அதில் வந்து அந்த குழியே இல்லை, இந்த பாதத்தடம் அப்படியே மொத்தையாக ஃப்ளாட்டாக இருக்குது அப்படிங்கிறத டாக்டர் காமிக்கிறார். ஆமாம் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறார் பாண்டியன். அப்போ வந்து டாக்டர் சொல்கிறது, நம்ம மனுஷங்களோட ரொம்ப சிறப்பான அம்சமே இதுதான், எல்லா உயிரினங்களிலையுமே மனுஷன் மட்டும்தான் நிமிந்து நேராக நடக்க முடியும், அதுக்கு இந்த பாதத்தில் இருக்கிற இந்த குழிவு ஒரு காரணம் அப்படிங்கிறத சொல்லி கொடுக்குறாரு பாண்டியனுக்கு. அப்போ பாண்டியன் கேட்குறாரு, இந்த பனி மனுஷன் நடக்க மாட்டானா அப்படின்னு கேட்டோடனே டாக்டர் சொல்ல, இல்லை அவன் கண்டிப்பாக நடப்பான், ஆனால் அவன் காலை நல்லா பரப்பி வச்சுட்டு தான் அவனால் நடக்க முடியும். அதனால தான் கால்கள் வந்து இப்படி வெளிப்பக்கம் திரும்பின மாதிரி உங்களுக்கு தெரியுது அப்படின்னு டாக்டர் சொல்கிறாரு. சரி, இன்னொரு காரணம் என்ன அப்படின்னு பாண்டியன் கேட்குறான். டாக்டர் திருப்பி இன்னொரு படத்தை எடுத்து காமிச்சு அதில் ஒரு சிம்பாஞ்சி குரங்கோட படத்தை எடுத்து காட்டுறாரு. இதோட காலை பாருங்களேன், இதோட தொடையோட நீளம் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது, முழங்கால் வந்து குட்டையாக இருக்குது, அதனால் அதோடய கால் ரெண்டும் ஏதோ அடைப்புக்குறி மாதிரி வளைஞ்சிருக்கு பார்த்தீங்களா, இப்படிதோ இப்படி இருக்குது பாருங்க அப்படின்னு ஒரு மாதிரி காமிக்கிறாரு. அது எப்படி காலை வளைச்சின்னு இருக்கிறதுங்க காமிச்சிட்டு, ஆமாம் அப்படிங்கிறான் பாண்டியன். அதனால தான் இதோட பாதங்கள் ஏதோ வெளிப்பக்கமாக இருக்குது, தொட நீட்டமாக இருக்கும்போது கீழே இருக்கிற பாதம் கால் குட்டையாக இருக்கும்போது அது நடக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது, அதனால தான் அது ஆடி ஆடி நடக்கிறது. அதே மாதிரி தான் இந்த பனிமனிதனும்
நடக்கும்போது ஆடி ஆடி நடக்கிறான், இவனும் கிட்டத்தட்ட ஒரு மனித குரங்கு மாதிரி தான் இருந்திருக்கணும் அப்படின்னு டாக்டரும் சொல்கிறாரு. பாண்டியன், ஆமாம் ஆமாம் இவன் ஒரு மனுஷ குரங்கோ அப்படின்னு சொல்லி திருப்பியும் யோசிக்கிறாரு. இன்னொரு ஆதாரமும் இருக்குது அப்படின்னு டாக்டர் வந்து இன்னொரு ஒரு வெள்ளையாக ஒரு தகடு மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்து காமிக்கிறார். அது ஒரு வளைவு மாதிரி இருக்குது. பாண்டியன் அதனால் என்னன்னு பார்க்குறாரு, தொட்டு பார்க்குறாரு, வழவழன் இருக்குது. ஆனால் அது என்னன்னு தெரியல, ஏதோ ஒரு பீங்காங் கோப்பையோட உடசல் மாதிரி இருக்குது. அப்போ டாக்டர் சொல்கிறாரு, இது ஒரு எலும்பு, ஒரு மண்டையோடு ஒட்டோட ஒரு பகுதி, அது ஸ்கல்லோட ஒரு பகுதி. பனிமலையில் இது போன வருஷம் தான் தோண்டி எடுத்தேன் அப்படின்னு டாக்டர் சொல்கிறார். இதை வச்சு நீங்கள் என்ன என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாரு பாண்டியன். இந்த மண்டை ஓட்டுகளை வச்சுட்டு மனித இனத்தை பற்றி நிறைய ஆராய்ச்சி பண்ணலாம். இந்த மண்டை ஓட்டில் அதை அதில் வந்து இந்த ஒரு துண்டை வச்சுட்டு இந்த முழு மண்டை எப்படி இருக்குன்னு வரைஞ்சி அதை வச்சு நம்ம ஸ்டடி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வரைஞ்ச இன்னொரு படத்தை காமிக்கிறார். அந்த அதில் ஒரு பக்கம் சிவப்பு நிறத்துலேயும் இன்னொரு பக்கம் வேறு கலர்லேயும் போட்டு அந்த மண்டை ஓட்டை வச்சு அதை ஃபுல் ஃபார்மில் எப்படி இருக்கும்னு வரைஞ்சி காட்டுறார். அப்போ வந்து பாண்டியன் அதை ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குற டாக்டர் இன்னொரு படத்தை எடுத்து காமிச்சு, இங்கே பாருங்கள் இது ஒரு சிம்பாஞ்சியோட மண்டை ஓடு, ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் உங்களுக்கு தெரியுது அப்படின்னு காமிக்கிறார். அப்போ வந்து அவர் பார்த்துட்டு இதோட இந்த எலும்புக்கூடோட முகம் கொஞ்சம் நீளமாக இருக்குது, இது இது வேறு மாதிரி இருக்குது சிம்பாஞ்சி இது அப்படின்னு சொன்னோடனே, சரிதான் உங்களுக்கு இப்போ வித்தியாசம் தெரியுது இல்லையா, அப்படின்னா இந்த பனி மனிதன்கிறவன் வந்து கண்டிப்பாக வந்து குரங்கு கிடையாது, அவன் முகம் வேறு மாதிரி அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு திருப்பி இங்கே நெத்தியை பாருங்கள், சிம்பாஞ்சி குரங்கோட நெத்தி சப்பையாக இருக்கும், ஆனால் மனுஷனோட நெத்தி கண்ணுக்கு மேலே செங்குத்தாக இருக்கும், இந்த பனி மனிதனுக்கும் அப்படி தான் இருக்குது அப்படின்னு டாக்டர் வந்து தான் ரிசர்ச் பண்ண எல்லா விஷயத்தையும் சொல்லிகிட்டே இருக்கார். பாண்டியன் ஆமாம் ஆமான்னு ஒன்று ஒன்றா கேட்டுட்டே இருக்கார். இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, பனி மனுஷனுக்கு மூளை வந்து குரங்கோட மூளையை விட பெருசு, அது மட்டும் இல்லை அவனோட முன் மூளை ரொம்ப நல்லா வளர்ந்துருக்கு, அதனால் அவன் ஓரளவுக்கு பேசவோ யோசிக்கவோ நல்லா முடியும். அதனால் இந்த பனி மனிதன்னு நம்ம சொல்கிற மிருகமாக அது மனுஷனான்னு தெரியல, ஆனால் கண்டிப்பாக குரங்கு இல்லை அப்படின்னு டாக்டர் சொல்கிறார். பாண்டியன் அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இப்போ அதை என்னென்னு கண்டுபிடிக்கிறது அப்படின்னவுனே, இல்லை நம்ம இனிமேல் தான் அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு டாக்டர் சொல்கிறாரு. அப்போ பாண்டியன் கேட்குறாரு, சரி நீங்கள் இதெல்லாம் எதுக்கு ஆராய்ச்சி பண்ணுறீங்க அப்படின்னு பாண்டியன் வந்து அந்த டாக்டரை பார்த்து கேட்குறாரு. இவரோ இன்வெஸ்டிகேட் பண்ண வந்திருக்காரு, டாக்டர் எதுக்கு இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுறாருன்னு கேட்குறாரு. இப்போ டாக்டர் சொல்கிறாரு, நான் வந்து மனுஷன் எப்படி எந்த நேரத்தில் எப்படி உருவானா, மிருகத்துலேருந்து எப்படி உருவானா, அவனுக்கு எப்படி இவ்வளோ அறிவு வந்தது, அவனுக்கு எப்படி இத்தனை விதமான கேள்விகள் கேட்கணும், அவனுக்கு எப்படி இப்போ இருக்கிற உருவம் வந்தது, ஒரு மாதிரி எவல்யூஷனில் தானே வந்திருக்கும், அது எப்படி வந்ததுன்னு நான் ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது பாண்டியன் கேட்குறான், சரி இதுக்கும் இந்த பனி மனுஷனுக்கும் என்ன தொடர்பு நீங்கள் பண்ணுற ரிசர்ச்சுக்கும் இதுக்குன்னு. அப்போ அந்த டாக்டர் சொல்ல, நான் பனி மனிதனை தான் பற்றி தான் ஆராய்ச்சி பண்ணுறேன், ஆனால் அது உண்மையான எனக்கு வந்து என்ன கிடைக்கும்னா, அந்த பனி மனிதனை ஆராய்ச்சி பண்ணுறதுனால நிஜமான இப்போ இருக்கக்கூடிய மனுஷங்க எதுலேருந்து வந்தாங்கங்கிறத என்னால் ஓரளவுக்கு கண்டுபிடிக்க முடியும், அதனால தான் என் ரிசர்ச் பனி மனிதனையும் சேர்த்து வருது அப்படின்னு சொல்கிறார். அதாவது இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம உயிரினங்கள் எல்லாத்தையுமே எப்படி புரிஞ்சுக்கிறோன்னா, முதல்ல ஒரு உயிரினத்தை எடுத்து அதோட இயல்புகள், அதோட நேச்சர் என்ன, அது எப்படி மித்த உயிரினங்களோட வேறுபடுது, எந்தெந்த உயிரினங்கள் வந்து பொதுத்தன்மையோடு இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அதை வந்து நம்ம பயாலஜியில் வந்து கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஒவ்வொரு அனிமலையும் கிளாசிஃபை பண்ணுறது, இது வந்து முதுகு தண்டு இருக்கிறதெல்லாம் வெர்டிப்ரே, தண்டு இல்லாத இன்வெர்டிப்ரே, அந்த மாதிரி நிறையா, இது வந்து இது மாமிசம் சாப்பிட்றது, இது எறும் பிளான்ட் சாப்பிட்றது. ஸோ ஒவ்வொரு விஷயத்தையும் கிளாசிஃபை பண்ணிகிட்டே வரும். அப்போ தான் நமக்கு வந்து ஒரு உயிரினத்தை ஸ்டடி பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். இந்த முறையை யார் தொடங்கி வச்சாங்கன்னா, கிரேக்க ஞானியான அரிஸ்டாட்டில் தான் இந்த விஷயத்தை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி வச்சாராம். அதே மாதிரி மனுஷனை வந்து எல்லா மனித வகையையும் ஹோமோசாப்பியன் அப்படிங்கிற ஒரு வகையில் நம்ம கிளாசிஃபை பண்ணுறோம். பாண்டியன் வந்து ரொம்ப ஆச்சரியத்தோட, மனுஷனை பற்றி ஆராய்ச்சியாக பண்ணுறீங்க அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக கேட்குறார். ஆமாம் அப்படின்னோடனே, மனுஷனை பற்றி இன்னும் என்னெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுறீங்க அப்படின்னோடனே அவர் சொல்கிறார், இந்த கிளாசிஃபிகேஷனில் இப்போ புலியை எந்த வகையான மிருகம்னு சொல்லுவீங்க, பூனை வகைன்னு சொல்லுவீங்க இல்லையா, அது மாதிரி மனுஷன் எந்த வகை அப்படின்னு பார்க்கும்போது நிறைய விஷயம் இருக்குதுன்னு டாக்டர் சொல்கிறாரு. அப்போ பாண்டியன் உடனே யோசித்தோடனே குரங்கு வகை அப்படிங்கிறான்.
ஆனால் டாக்டர் அதை ஒத்துக்கல. அஞ்சு வரைக்கும் எண்ணக்கூடிய திறன் வந்து எந்த குரங்குக்கும் கிடையாது. ஆனால் மனுஷனை பாருங்கள், கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சிட்டான், சந்திர மண்டலத்துக்கு போகிறான், என்னெல்லாமோ பண்ணுறான். அந்த மற்ற குரங்குகளுக்கு இல்லாத பிரம்மாண்டமான ஒரு அறிவுத்திறன் மனுஷனுக்கு இருக்குது. அது எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது தான் என்னோடய கேள்வி அப்படிங்கிறாரு டாக்டர். பாண்டியனுக்கு இதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியல. நம்ம உயிரியல், புதைப்பொருளியல், உளவியல், அதாவது சைக்காலஜி, இது ஆந்த்ரோபாலஜி, இந்த மாதிரி நிறைய துறைகள் இருக்குது. ஒவ்வொன்றத்துலேயும் ஒவ்வொரு விதமான ஆன்சர் கிடச்சிக்கிட்டே இருக்குது. எல்லாத்தையும் தொகுத்து ஒரு ஓவரால் வரைபடம் நமக்கு என்ன எதிலிருந்து எங்கே வந்ததுன்னு கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத இந்த டாக்டரோட குறிக்கோள்னு டாக்டரே சொல்கிறாரு பாண்டியன்ட்ட. அப்போது ஒரு பயங்கரமான ஒரு ஊழல் சத்தம் கேட்குது. பயங்கர சத்தம் கேட்குது வெளியில். ஆட்கள்லாம் பயங்கரமாக கத்திக்கிட்டு பயங்கரமாக சத்தம் போட்டுக்கிட்டு வெளியில் ஓடுறாங்க. பாண்டியனும் டாக்டரும் வேகமாக வெளியில் வந்து பார்க்குறாங்க. அப்போ கிராமவாசிகள்லாம் கையில் கம்பும் துப்பாக்கியும் எடுத்துகிட்டு ஓடிட்டுருக்காங்க. கூடவே நாய்களும் ஓடுது. அப்போ டாக்டர் என்னாச்சு அப்படின்னு அங்கே ஓடுற ஒருத்தனை பிடிச்சி கேட்குறாரு. அப்போ அந்த கிராமவாசி சொல்கிறான், ஓநாய் படம் வருது அப்படின்னோடனே. எங்கே அப்படின்னோடனே, கீழே மலைச்சரிவில் வருது அப்படிங்கிறான். உடனே டாக்டர் வந்து பாண்டியனை பார்த்து, வாங்க நம்மளும் போய் பார்க்கலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாரு. ரெண்டு பேரும் இறங்கி நடக்கிறாங்க. அந்த கிராமவாசிகள் தங்களோட ஆடு மாடுகள்லாம் அந்த கிராமத்துக்குள்ளே ஓட்டி ஓட்டி வந்து சீக்கிரமாக வந்து அந்த கிராமத்துக்குள்ளே தள்ளி கதவெல்லாம் பூட்டுறாங்க. ஓனாயே காணுமே, எதுக்கு இவங்கெல்லாம் இப்படி பயந்து ஓடுறாங்கன்னு பாண்டியன் கேட்குறான். இவங்க ரொம்ப தூரம் நடக்க வேண்டியிருக்கு, எங்கேயுமே ஓனாயை காணும் இல்லை. அப்போ டாக்டர் சொல்கிற, இல்லை ஓனாயை ரொம்ப தூரத்தில் வருது, அது நம்ம பார்க்குறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும், இன்னும் நிறையா நடக்கணும் அப்படிங்கிறார் டாக்டர். அப்போ பாண்டியன் கேட்குறான், எவ்வளவோ தூரத்தில் வரக்கூடிய அந்த ஓனாய் வந்து இந்த இடத்துக்கு வருதுங்கிறது இந்த கிராமவாசிகளுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறான் பாண்டியன். அப்போ டாக்டர் சொல்கிறாரு, டீன் அப்படிங்கிற ஒரு பெயருள்ள ஒரு சின்ன பறவை இங்கே இருக்குது. அது ஓனாய் வரதை பார்த்துட்டா பறந்து வந்து இந்த மனுஷங்கக்கிட்ட அது சொல்லும். அது வந்து நம்ம தலைக்கு மேலே, நம்ம மேலே அந்த டீன் பறவைகள் அப்படியே கலைஞ்சு போய் பறந்தா ஓனாய்கள் வருது அப்படிங்கிறது அர்த்தம் அப்படின்னு டாக்டர் திவாகர் சொல்கிறாரு. அப்போ வந்து பாண்டியன் கேட்குறான், சரி அப்படி சொல்லுதுன்னே வச்சுக்கலாம், எந்த திசையிலேருந்து வருதுங்கிறது எப்படி தெரியும் அப்படின்னோடனே அந்த டாக்டர் சொல்கிறாரு, அந்த டீன் பறவைகள் என்ன பண்ணுமா, அந்த மனுஷங்க வந்து அவங்கள அந்த பறவைகளை கவனிக்கிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே எந்த டைரெக்ஷன்லேருந்து அந்த ஓநாய்கள் வருதுங்கிற இடத்த நோக்கி வழி காட்டுமா, அப்படி தான் கண்டுபிடிப்பாங்கங்கிறத விஷயத்தை டாக்டர் வந்து பாண்டியனுக்கு சொல்கிறாரு. அதுக்குள்ளே இவங்க இப்படியே பேசிக்கிட்டே நடந்து வராங்க. அந்த மலைச்சரிவை தாண்டி போயிட்டே இருக்காங்க. அந்த சரிவில் கொஞ்சம் தூரத்தில் கிராமவாசிகள் எல்லாரும் கூட்டமாக போகிறது தெரியறது. நாய்களும் கூடவே அவங்க கூடவே போகுது. அவங்களுக்கு தலைக்கு மேலே பார்த்தா அந்த குட்டி பறவை, அந்த டீன் பறவை அப்படியே கலைஞ்சு கலைஞ்சு பறந்து போகிறதும் தெரியறது. அப்போ டாக்டர் சொல்கிறாரு, ஓநாய்கள்லாம் வந்து அந்த கீழே பள்ளத்தாக்கில் தான் வசிக்கிறது. பள்ளத்தாக்குனா வேலி. ஒரு கூட்டத்தில் ஒரு 500 ஓனாயாவது இருக்கும். பெரிய படை மாதிரி அது கிளம்பி வந்து இந்த ஊரை தாக்கும். வந்து கொஞ்சம் நம்ம வசந்து போயிருந்தோன்னா அத்தனை ஆடை பசு எல்லாத்தையும் பிடிச்சிட்டு போயிடும். அதுவும் ராத்திரி வந்து அது தாக்கிச்சுன்னா நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. ரொம்ப பயங்கரமானது அதுங்களாம். எதுக்குமே பயப்படாது, ரொம்ப ஒத்துமையாக இருந்து அது பயங்கரமாக சண்டை போடும் அப்படிங்கிறது டாக்டர் சொல்கிறாரு. சரி இவங்கெல்லாம் எங்கே போகிறாங்க அப்படின்னு பாண்டியன் கேட்குறாரு. அதுங்க இவ்வளோ தூரம் வராமல் வழியிலேயே ஒழிச்சு கட்டுறதுக்கு தான் இவங்கெல்லாம் போகிறாங்க. வாங்க அவங்க எப்படி பண்ணுறாங்கன்னு காட்டுறேன் வாங்க அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாரு. கொஞ்சம் தூரம் போனப்புறம் திடீர்னு இந்த இவங்க கூட அந்த கிராமவாசிகளோடு நடந்து போயிட்டுருந்த நாயெல்லாம் நிற்கிறது. அதுங்களோட காதுலாம் என்னமோ பின்னாடி அப்படியே சரியறது, வாள்லாம் அப்படியே அடிவயத்தில் அப்படியே சேர்ந்துக்கிறது, மூக்கு அப்படியே தூக்கி மோப்பம் பிடிச்சிட்டு வேகமாக ஓலையிட்டுட்டு திரும்பி பார்க்காம ஓடுறது கிராமத்தை நோக்கி. டாக்டரும் பாண்டியனையும் தாண்டி கிராமத்தை நோக்கி வேகமாக ஓடுறது. அப்போ டாக்டர் சொல்கிறாரு, ஓநாயோட வாட தெரிஞ்சாலே நாய்கள்லாம் பயந்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அப்படியே அவர் நடந்து போயிட்டே இருக்காங்க. அப்போ அந்த மலை அடிவாரத்தில் ஓநாயோட கூட்டம் வர்றது தெரியுது. சிவப்பு எறும்பு எப்படி வரிசையாக வருமோ அது மாதிரி குட்டி குட்டியாக அந்த ஓநாயெல்லாம் ஒத்துமையாக அவ்வளோ வேகமாக வருது. கிராமவாசிகள்லாம் அந்த மலை மேலே ஏறி நிற்கிறாங்க. 7-8 பேர் அந்த பெரிய பாறை பக்கத்தில் போகிறாங்க. அந்த பாறைக்கு பக்கத்தில் ஒரு குட்டி வெடி மருந்து மாதிரி என்னமோ வைக்கிறாங்க. கிராமவாசிகள் அந்த வெடிப்பில் ஏதோ போட்டுட்டு அந்த பாறைக்குள்ளே வச்சுட்டு நகர்ந்து வராங்க. அப்போ வந்து டாக்டர் சொல்கிறாரு, அது வெடி மருந்து வைக்கிறாங்க பாருங்கள், பார்த்துட்டே இருங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த வெடி மருந்தை வச்சுட்டு எல்லோரும் நகர்ந்துடுறாங்க. ஒரு ஆள் மட்டும் அங்கே இருக்கான், அவன் வந்து அதை பற்ற வைக்கிறான்.
கீழே இருக்கிற அந்த ஓநாய்களுக்கு அந்த மனித வாடை நல்லா தெரிஞ்ச உடனே பேசாமல் நிற்கிது அங்கே, கொஞ்சம் கூட அசையாமல். அப்போ அந்த பாறை பக்கத்தில் இருக்கிறவன் ஒரு துப்பாக்கியால் அந்த பாறை இடுக்கில் இருக்கிற அந்த வெடி மருந்தை சுடுறான். அது அப்படியே வெடிச்சு அந்த பாறை அப்படியே சுக்கு நூறாக வந்து ஒன்று ஒன்றா அப்படியே கீழே உருண்டு ஓடுறது. அதில் வந்து நிறையா ஓநாய்கள் சிக்கிக்கிறது, ஒரு சிலது நசுங்கி போகிறது, ஒரு சிலது செத்துடுறது, ஒரு சிலது அடிபட்டு கத்திண்டே ஓடுறது, ஒரே ஊழ சத்தமாக இருக்குது. கிராமவாசிகள்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டு ஒருத்தர் ஒருத்தர் அணைச்சிக்கிறாங்க. அப்புறம் அவங்க திரும்பி கிராமத்தை நோக்கி நடக்கிறாங்க. அப்போ வந்து பாண்டியன் பார்த்து டாக்டர் கேட்குறாரு, தீன் பறவை வந்து ஏன் ஓநாய்களை காட்டி கொடுக்குறது அப்படிங்கிறத பற்றி யோசிக்கிறீங்களா, யோசிச்சிங்களா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ வந்து பாண்டியன் சொல்கிறாரு, ஆமாம், காட்டில் நிறைய பறவைகள் இது மாதிரி பண்ணுறதை நான் பார்த்துருக்கேன். ஒரு சமயம் நான் கூட காட்டில் போயிட்டே இருந்தேன், ஒரு கிளி என்னை பார்த்து கத்திட்டே இருந்தது. ஏதோ அது இப்படி எதுக்கு நம்மளை பார்த்து பார்த்து இப்படி கத்துறதுன்னு சந்தேகப்பட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு மரத்து மேலே ஏறினேன். அப்போ பார்த்தா எனக்கு பின்னாடி ஒரு புலி வந்து பதுங்கி பதுங்கி வருது, நான் அப்போ தான் பார்த்தேன், நல்ல வேலை தப்பிச்சேன் அப்படிங்கிறார். அப்போ வந்து டாக்டர் சொல்கிறாரு, அந்த பறவை ஏன் உங்களுக்கு உதவி செஞ்சது அப்படின்னோடனே தெரியல அப்படிங்கிறார் பாண்டியன். அப்போ வந்து திருப்பியும் டாக்டர் சொல்கிறாரு, நம்ம ஏற்கனவே பேசிகிட்டு இருந்த விஷயத்துக்கும் இதுக்கும் தொடர்பு இருக்குது, இதை புரிஞ்சுக்கொள்கிறதுக்கு தான் அந்த பரிணாம கொள்கை, அதாவது எவல்யூஷன், தியரி ஆஃப் எவல்யூஷன் பற்றி நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறாரு. இதுக்கு நடுவில் இன்னொரு ஒரு தகவலும் இருக்குது. நம்ம தமிழகத்தில் ஜியாலஜிஸ்ட் நிபுணர் சூகி ஜெயகரன் அப்படிங்கிறவர் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள சாத்தாங்குளங்கிற ஊரில் காராமணி என்ற ஆற்று பக்கத்தில் ஒரு மண் ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருந்தாராம். அப்போ அந்த களிமண் படிவத்துலேருந்து ஒரு பெரிய எலும்புக்கூடு எடுத்தாராம், கிட்டத்தட்ட 1.5 மீட்டர் நீளம் அந்த மண்டை ஓடு, அவ்வளோ பெருசு இருந்ததாம் எலும்பு. அது என்ன தெரியுமா, 10 லட்சம் வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு காண்டா மிருகத்தோட எலும்பு அது. அந்த காண்டா மிருகம் கிட்டத்தட்ட ஒரு பெரிய யானை அளவுக்கு பெருசாக இருக்குது. அது இப்போ கூட சென்னை மியூசியத்தில் இருக்கிறதா ஒரு தகவல் சொல்கிறாரு. பாண்டியனும் டாக்டரும் திருப்பியும் கிராமத்துக்கு வந்து சேர்றாங்க. அங்கே நாய்கள் எதெல்லாம் தப்பிச்சு ஓடி வந்ததோ அதை எல்லாம் அங்கங்கே ஊழிட்டுட்டே இருக்கிறத பார்க்குறாங்க. டாக்டர் வீட்டு பக்கத்தில் கூட ஒரு நாய் அப்படியே பயந்து போய் உட்கார்ந்துருக்கிறது பார்க்கவே பரிதாபமாக இருக்குது. அப்போ டாக்டர் சொல்கிறாரு, ஓநாயினாலே நாய்க்கு ரொம்ப பயம், புலியை பார்த்து கூட பயப்படாது, சிங்கத்தை பார்த்து கூட பயப்படாது இந்த நாய், ஆனால் ஓநாயை பார்த்தா ரொம்ப பயப்படும். ஓநாயோட வேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து நல்லா காய வச்சு அதை நம்ம சட்டை பாக்கெட்டில் போட்டுக்கிட்டாலே நாய் வந்து அந்த ஸ்மெல்லுக்கே அலறி ஓடி போயிடும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவங்க வீட்டுக்குள்ளே போகிறாங்க. வெளியில் கிராமவாசிகள்லாம் அவங்க வீட்டில் சிரித்து பேசிகிட்டே இருக்காங்க. அப்புறம் இவங்களுக்கு குடிக்கிறதுக்கு ஒரு ட்ரிங்க் மாதிரி கொடுக்குறாங்க, ஒரு சூப் மாதிரி ஒன்று கொடுக்குறாங்க. அது என்ன அப்படிங்கும்போது, இங்கே இருக்கிற ஒரு மரத்தோட பட்டையிலேருந்து பண்ணுறது ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது, சாப்பிடுங்க அப்படிங்கிறாரு. சாப்பிட்றாங்க. அப்போ அந்த கூட்டிகிட்டு வந்த சிறுவனுக்கு இந்த ஒரு ஊசியும் போடுறாரு, அவன் படுத்துட்டுருக்கான். அப்போ வந்து திருப்பியும் பாண்டியன் கேட்குறாரு, அந்த டீன் பறவைகள் எதுக்கு ஓநாய்க்கு எதிராக காட்டி கொடுக்குது அப்படின்னோடனே அப்போ டாக்டர் சொல்கிறாரு, அது ஒன்றும் இல்லை, அந்த பறவைகள் என்ன அதுங்களுக்கு உணவு எது தெரியுமா, அந்த செம்மறி ஆடுகள் மேலே இருக்கிற உண்ணியும் பூச்சியும் தான் அது சாப்பிடும். செம்மறி ஆடும் பசுக்களும் மேயும் போது அந்த பறவைகள் கூட்டம் கூட்டமாக வந்து அது மேலே ஏறி உட்கார்ந்து அந்த உண்ணியை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். சப்போஸ் இந்த செம்மறி ஆடுகள் அந்த ஓநாய்கள் சாப்பிட்டுருச்சுன்னா இவங்களுக்கு உணவு இல்லாமல் போயிடுமே அப்படிங்கிறதுனால தான் அதுங்க காட்டி கொடுக்குது அப்படிங்கிற விஷயத்தை டாக்டர் சொல்கிறாரு. பாண்டியனுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, இது என்னது இப்படி இல்லாமல் யோசிக்கும் அப்படின்னு கேட்குறாரு. இல்லை இல்லை, அதுங்களுக்கு யோசிக்க திறமை இருக்கோ இல்லையோ, பல பல வருஷங்களாக அதுங்க செம்மறி ஆடுகளையே நம்பி வாழ்ந்துட்டுருக்கு. இந்த விஷயம் அதுங்களோட மூளையில் ஏதோ ஒரு இடத்துல அது பதிவாயிடும். அதனால் நம்ம யாரும் சொல்லித்தராமையே அந்த டீன் பறவைகளுக்கு இந்த விஷயம் தெரியும், அதனால தான் அதுங்க காட்டி கொடுக்கறது அப்படிங்கிறத சொல்கிறாரு டாக்டர். ஒவ்வொரு உயிருக்கும் அந்தந்த வாழ்க்கையோட தேவையான அறிவுத்திறனும் உடல் அமைப்பும் பை நேச்சர் இருக்கும். எது எதுக்கு எது தேவையோ அது அப்படியே நேச்சர், பை நேச்சர் அதுக்கே இருக்கும். அது அப்படி தான் டெவலப் ஆகும் ஒவ்வொரு உயிரினமும் அப்படிங்கிறத டாக்டர் சொல்லிட்டே வரார். பாண்டியனுக்கு இந்த விஷயம் எல்லாமே ஆச்சரியமாக இருக்குது. என்னடா இது, ஒவ்வொரு விஷயமே ரொம்ப விஞ்ஞானபூர்வமாகவும், ஒவ்வொரு விஷயமே எப்படி நம்ம இந்த தியரி ஆஃப் எவல்யூஷன் ஆகட்டும், அந்த சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்டுன்னு கூட அதுதான் சொல்கிறாங்க. அது ஒவ்வொன்றா வந்து டாக்டர் சொல்லும்போது அவர் எல்லாத்தையும் பாண்டியன் கனெக்ட் பண்ணி பார்த்துக்கிறாரு. அப்போ சொல்கிறாரு, இது மாதிரிலாம் ஏதாவது ஆராய்ச்சி பண்ணி நிரூபிச்சிருக்காங்களா அப்படின்னு பாண்டியன் கேட்கும்போது அப்போ டாக்டர் சொல்கிறாரு, குறைஞ்ச நாள் வாழக்கூடிய உயிரினங்களில் இதை சோதனை பண்ணி பார்த்துருக்காங்க. மனுஷனோட உயிர் வந்து கொஞ்சம்
கூடிய காலம் இருக்கக்கூடிய உயிர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் சொல்கிறாரு. அதாவது பவளப்பாறைகள் நிரம்பிய கடலில் வாழ மீன்கள் அந்த பவளப்பாறை மாதிரியே இருக்குமா, அது வந்து சரின்னு அந்த மீனை தூக்கி வேறு பக்கம் கருப்பாக இருக்கிற பாறைக்கிட்ட விட்டோன்னா கொஞ்ச நாள் கொஞ்சம் வருஷங்கள் அப்படியே விட்டுட்டே வந்தால் அதோட மீனோட நேச்சரே மாறி அது ப்ரௌன் கலரில் கிரே கலரில் மாறிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. இந்த மாதிரி சில சில ஆராய்ச்சிகள் சின்ன சின்னது பண்ணியிருக்காங்க அப்படின்னு டாக்டர் சொல்லும்போது பாண்டியன் வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது எல்லா விஷயமும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ வந்து மனுஷனோட பரிணாம மாற்றமும் நிறைய நேரத்தில் நடக்கிறது, ஆனால் அது நமக்கு உடனே தெரியாது. ஏன்னா மனுஷன் வந்து ரொம்ப வருஷம் வாழக்கூடியவன், அவங்கக்கிட்ட ஒரு சேஞ்ச் தெரியணும் அப்படின்னா பல கோடி வருஷங்கள் ஆகும். அது மாதிரி தான் இந்த உலகத்தில் வந்து குரங்குகள்லேருந்து மனுஷன் வரத்துக்கு நிறைய சூழ்நிலை இருந்திருக்கு. குரங்குகள் வந்து ஒவ்வொரு காலமும் முதல்ல குகையில் வாழ்ந்தது, அப்புறம் பூமியில் வந்து பயங்கரமாக குளிராக இருந்த காலம், அப்போது உடம்பெல்லாம் முடியாக இருந்தது. குளிர் குறைஞ்சோடனே அதோட உடம்புல இருக்கிற முடியெல்லாம் உதிர்ந்து போச்சு. அப்புறமா வந்து அது மென்மையான உணவு சாப்பிட ஆரம்பித்தோடனே அதோட வாய் வந்து சின்ன வாயாக மாறிடுச்சு. இப்படியே ஒன்று ஒன்றா படிப்படியாக மாறி இந்த குரங்குகள்லாம் மனுஷனாக மாறிட்டான். இதுதான் டார்வினோட தியரி ஆஃப் எவல்யூஷன் அப்படின்னு பாண்டியன் சொல்கிறார். இப்படியே இவங்க ரெண்டு பேரும் இதை பற்றிலாம் பேசிகிட்ருக்காங்க. அப்போ டாக்டர் சொல்கிறாரு, சில குரங்குகள் வேகமாக மனுஷனாக மாறியிருக்கும், சில குரங்குகள் ரொம்ப மெதுவாக மாறியிருக்கும், சில இதுக்கு மூல வளர்ச்சி கம்மியாக இருக்கும். இது வந்து இந்த எவல்யூஷனில் எப்போ எது நடக்கும் அப்படின்னு நமக்கு தெரியாது. இப்படியே மாறிட்டே இருக்கும்போது நடுவில் புதுசாக ஏதாவது ஒரு உயிரினங்களோ எப்படி வேணால் கூட அது பரிணாம வளர்ச்சியில் மாறலாம். ஆனால் இன்னி வரைக்கும் மனுஷன் மாதிரி சிந்திக்கக்கூடிய ஒரு குரங்கு அப்படிங்கிறது நிரூபிக்கவே படலை. ஆனால் இந்த எவல்யூஷனில் ஒரு புரோக்கன் செயின், விடுபட்ட கண்ணி அப்படின்னு சொல்லுவாங்க, அதை புரோக்கன் செயின் ஒன்று இருக்குது. இந்த பனி மனிதன் வந்து அந்த புரோக்கன் செயினில் ஒரு செயினாக இருக்கலாம் அப்படிங்கிறத டாக்டரும் சொல்கிறார். அப்போ வந்து பாண்டியனுக்கு ஓ இதுதானா விஷயம் அப்படின்னு கேட்டுக்கிறார். பார்க்கலாம், இது வரைக்கும் ஒரு விதமானவும் ஆதாரமும் ஆனால் கிடைக்கல அப்படிங்கிறதையும் டாக்டர் சொல்கிறார். அப்போ அவ்வளோ நேரம் படுத்து தூங்கிட்டு இருந்த அந்த பையன் எந்த பையனை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்தானோ அந்த பையன் திடீர்னு எழுந்து உட்காந்துக்கிறான். உட்காந்துட்டு அழுதுகிட்டே கத்துறான், குரங்கு மனுஷன், குரங்கு மனிதன் அப்படின்னு. என்னை அவன் என்னை பிடிக்க வரான், என்னை பிடிக்க வரான் அப்படின்னு கத்துறான். மீதி அவன் என்னெல்லாம் ஆச்சுங்கிறத நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.